أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين اسلام نے مختلف لوگوں کے பல்வேறு வகை மக்களுக்கு பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் உரிமைகளை வழங்கியுள்ளது. அவற்றில் சிலவற்றினுடைய விஷயங்களை நான் கூறுவேன். 2019 சிலவற்றை நான் எடுத்துரைத்தேன். 2020 ஜல்சாவில் சிலவற்றை எடுத்துரைத்தேன். ஆனால் எந்த அளவு விளக்கமாக அல்லாஹ் திருக்குரானில் அந்த உரிமைகளை கூறியிருக்கின்றானோ, பிறகு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு உரிமைகளை நிலைநாட்டியிருக்கிறார்களோ, பிறகு அன்னாருக்கு பிறகு அன்னாருடைய உண்மை ஊழியர் எவ்வாறு எடுத்துரைத்தார்களோ, எந்த அளவு இவை அதிகமாக உள்ளதென்றால் பல மணி நேரங்களையும் அதை நாம் கூறிவிட முடியாது. இது மட்டுமின்றி அனைத்து உரிமைகளை பற்றி கூறிவிட முடியாது. மட்டுமின்றி இன்று நான் சிலவற்றை பற்றி நான் முன்னுதாரணத்தை எடுத்து வைத்து விளக்குவேன். எந்த ஒரு மார்க்கமும் இந்த அளவு விளக்கமாக எல்லாவித மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உரிமைகள் எந்தளவு இஸ்லாம் கூறியிருக்கின்றதோ, மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு சட்டமும் இதை எடுத்து கூறவில்லை. ஒரு நீதியை நாடுகின்ற மனிதன் இந்த உரிமைகளை பற்றி படிக்கும்போது கேட்கும்போது இஸ்லாத்தினுடைய அழகிய போதனை அவருக்கு முன்னால் வருகின்றது. அவர் தன்னையும் அறியாமல் இது எந்த அளவு அழகிய போதனை, இதை அனைவரும் தமதாக்கி கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். அல்லாஹ்வை மனிதன் புகழ்கின்றான். நீதியை நாடுகின்ற மனிதர் தன்னையும் அறியாமல் ஆட்சேபனை செய்கின்றவர்கள் தவறாக ஆட்சேபனை செய்கிறார்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் வரக்கூடிய மக்கள் பல்வேறு நாடுகளைச் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், பல்வேறு தரப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவில் இருந்தும், இந்தியாவில் இருந்தும், ஐரோப்பாவில் இருந்தும், அமெரிக்காவில் இருந்தும், ஆஸ்திரேலியாவிலிருந்தும், தீவுகளிலிருந்தும் மக்கள் வந்துள்ளனர். எவ்வாறு இஸ்லாம் எல்லா விஷயங்களையும் கூறுகின்றதோ அதை பார்த்து வியப்படுகின்றனர். நம்முடைய பணி என்னவென்றால் இந்த அழகிய போதனையை உலகிற்கு எடுத்து கூறிக்கொண்டே செல்ல வேண்டும். நல்ல இயல்புள்ள மக்கள்
இஸ்லாத்தினுள் அழகிய போதனையை பற்றி அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். எதிரிகள் தேவையில்லாமல் ஆட்சேபணி செய்யக்கூடிய மக்களுடைய வாயை மூட வேண்டும். நான் இன்று சிலவற்றை எடுத்துரைப்பேன். முதல் விஷயம் ஆண் பெண்களுடைய உரிமைகளாகும். தற்போது இன்றைய காலத்தில் இரண்டு பேரும் சரிசமம் என்று பேசப்படுகின்றது. பெரிய பெரிய அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த அமைப்புகள் ஒரு பக்கம் சாய்ந்ததாக அல்லது மிகைப்படுத்தி இருக்கின்றது. ஒருவருடைய உரிமையை கொடுப்பதற்காக இன்னொரு மீது அநீதி செய்யலாம் என்று கூறுகிறார்கள். பெண்களுடைய உரிமைகளை பற்றி பேசும்போது எந்தவித நிபந்தனைகளும் அவர்கள் கோட்பாடுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. பெண்களுடைய உரிமைகள் பற்றி பேசும்போது அவருடைய மத உரிமைகள், மார்க்க உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. ஆண் பெண்களுக்கு இடையே பிரிவை ஏற்படுத்த விரும்புகிறார்கள். எந்த உரிமையை கொடுக்க விரும்புகிறார்களோ அதிலும் நடுநிலைமை இல்லை. இதில் எவ்வாறு செயல்படுத்துவது என்று புரியாத அளவுக்கு இருக்கின்றது. ஆண்கள் பெண்களுடைய சம உரிமைகள் உலகளாவிய சட்டங்கள் கூட உலகளாவிய நீதிமன்றங்கள் கூட அமைதியாக இருக்கின்றன. பிறகு வாழ்வியல் தொடர்பான விஷயங்கள், வாழ்வியல் விஷயங்களில், வாழ்க்கை விஷயங்களில் சடங்கு சமுதாயங்கள் எந்த அளவு தடையாக இருக்கிறது என்றால், அதை ஆண்கள் பெண்கள் மற்றும் ஆண் பெண் சமம் என்று முழக்கமிடுகிறார்கள். மிகப்பெரிய பணியை செய்துவிட்டோம் என்று நினைக்கிறார்கள். இதனுடைய அமைப்பு, இதனுடைய வகைகளில் சென்று எதையெல்லாம் பார்க்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும், எது பற்றி எவ்வாறான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாது. புரியாமல் உருவாக்கப்பட்ட, புரியாமல் இந்த சமூகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு பதிலாக அமைதியை குலைத்து விடுகின்றார்கள். வீடுகளை சேர்ப்பதற்கு பதிலாக வீடுகளை இணைக்கிறார்களா உடைக்கிறார்களா என்பது கூட தெரியவில்லை. அது பற்றி யாருக்கும் அக்கறை இல்லை. வருங்கால தலைமுறையை நல்ல தலைமுறையாக மாற்றுவதற்கு பதிலாக வழிகெடுத்து விடுகிறார்கள். எண்ணற்ற விஷயங்கள் உள்ளன. அவர்கள் அதன் மீது சிந்தனை செய்வதும் இல்லை, கவனிப்பதும் இல்லை. நான் கூறியது போன்று ஆண் பெண்கள், ஆண்கள் பெண்கள் உரிமைகளை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது என்று நான் இன்று கூறுவேன், சுருக்கமாக எடுத்துரைப்பேன். அதனுடைய விவரங்கள், விளக்கங்கள் எவ்வளவோ உள்ளன. சில விஷயங்களை நான் எடுத்துரைப்பேன். ஹஜ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த சமுதாயத்தை பார்க்கும்போது, திருக்குர்ஆன் இறங்கிய காலத்தை பார்க்கும்போது இதனுடைய விளக்கம், முக்கியத்துவம் இன்னும் நமக்கு புரிந்து விடுகின்றது. எவ்வாறு இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்பு பெண்களுடைய உரிமைகளையும் கொடுத்துள்ளது, ஆண்களுடைய உரிமைகளையும் வழங்கியுள்ளது. அந்த காலத்தில் பெண்களுக்கு எந்த மதிப்புமே இருக்கவில்லை. அந்த காலத்தில் அப்படிப்பட்ட உரிமைகளை நிலைநாட்டி இருக்கின்றது. இதுவும் அல்லாஹ்வுடைய அருளாகும். அந்த காலத்தில் அவன் இஸ்லாத்தினுடைய அழகிய போதனை மூலமாக, இந்த காலத்தில் இஸ்லாத்தினுடைய அழகிய போதனை எடுத்து வைக்கக்கூடிய நபரை நமக்கு வழங்கியிருக்கின்றான். திருக்குர்ஆன் மூலமாக நான் விஷயத்தை ஆரம்பிக்கின்றேன். திருக்குர்ஆனில் ஒரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யா யுஹன்னா சுத்தக்கு ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக்க மின்ஹா ஜௌஜஹா ஒபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலின் கசீரம் வத்தக்குல்லா ஹல்லதி தெசா அலூன பில் அர்ஹாம் இன்னல்லா கான அலைக்கும் ரகீபா. மக்களே, உங்கள் இறைவனுடைய அச்சத்தை ஏற்படுத்துங்கள். அவன் ஒன்றிலிருந்து அனைவரை, அதன் இனத்திலிருந்து அதன் இணையும் படைத்து, அவ்விரண்டிலிருந்தும் அநேக ஆண்களையும் பெண்களையும் படைத்து உலகில் பரவச் செய்த உங்கள் இறைவனுக்கு அஞ்சுங்கள். நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கொரு அவன் பெயரால்
கேட்கின்றீர், அத்தகைய அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். குறிப்பாக இரத்த உறவுகளில் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். இஸ்லாத்தினுடைய போதனையினுடைய அடிப்படை இறையச்சமாகும். அல்லாஹ் திருக்குறானின் ஆரம்பத்திலே கூறியிருக்கின்றான், இது இறையச்சம் கொண்ட மக்களுக்கு வழிகாட்டக்கூடியதாகும் என்று கூறியிருக்கின்றான். இறையச்சம் கொண்டவர் யார் என்றால், அல்லாஹ்விடம் அஞ்சுவார், அவனை நேசிக்கவும் செய்வார், அவனுடைய கட்டளைகளின்படி செயல்படுவார். இதுதான் உண்மையான முஸ்லீமாவார். அல்லாஹ் கூறுகின்றான், மக்களே உங்கள் இறைவனுக்கு அஞ்சுங்கள். இந்த மக்களை பார்த்து அல்லாஹ் கூறினானோ, அவர்கள் முஸ்லீம்கள் ஆவார்கள். அவர்கள் முதலில் அல்லாஹ் சுட்டிக்காட்டியது முஸ்லீம்கள் ஆவார்கள். ஆண்களே பெண்களே, அல்லாஹ் உங்களை ஓர் உயிரிலிருந்து படைத்திருக்கின்றான். ஆண் பெண் ஒரு உயிரிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரே படைப்பாகும், ஒரே ஆன்மாகும். அவருடைய மூளையும் அல்லாஹ் ஒன்று போல் தான் படைத்திருக்கின்றான். அவருடைய உணர்வுகளும் ஒரே போன்று தான் உள்ளது. இந்த வசனம் நிகாவின் போது ஓதப்படுகின்றது. திருமண பந்தத்தின் போது இந்த பந்தம் எப்பொழுது உறுதியாகும் என்றால், இந்த உணர்வு இருக்க வேண்டும் ஆணியுடைய உள்ளத்தில். ஆண்களுடைய உள்ளத்தில் இந்த உணர்வு தோன்ற வேண்டும். அறிவு ரீதியாகவும் உரிமைகள் பொறுத்தவரை ஆண்களும் பெண்களும் சரிசமம் என்று உணர வேண்டும். ஆகவே பெண்களை குறைவாக கருதக்கூடாது. அவ்வாறு பெண்களுக்கும் கூறியிருக்கின்றான். ஹஸ்ரத் நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உதாரணத்தை முன்மாதிரியே நிலைநாட்டியிருக்கிறார்கள். சில முக்கிய விவகாரங்களில் பெண்களிடமிருந்து ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கு முன்பு பெண்களுக்கு எந்த மதிப்பும் இருக்கவில்லை. ஒரு சாதாரண கருத்து கூறக்கூட அனுமதி வழங்கப்படவில்லை. ஆகவே நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முன்மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் பெண்களிடமிருந்தும் கருத்து கேட்பார்கள். அன்னாருடைய இந்த செயல் பெண்களிடத்தில் எந்தளவு துணிவை கொடுத்தது என்றால், அவர்கள் ஆண்களுக்கு முன்னால் தைரியமாக அவர்கள் கருத்து கூற ஆரம்பித்தார்கள். ஹஸரத் உமர் அவருடைய ஒரு சம்பவம் உள்ளது. அவருடைய விஷயத்தை கேட்டு அவருடைய மனைவி கருத்து கூறும்போது அன்னார் கோபப்பட்டு விட்டார்கள். எனக்கு முன்னால் பேச உமக்கு தகுதி இல்லை என்று கூறிவிட்டார். அப்பொழுது அவருடைய மனைவி, நீங்கள் இப்பொழுது அந்த காலம் இல்லை, நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பேசுவதற்கு உரிமை வழங்கியிருக்கிறார்கள், நாங்களும் கருத்து கூற முடியும், ஆலோசனை வழங்க முடியும், மார்க்க அறிவு அவர்கள் பெற்றார்கள். சில மார்க்க விவகாரங்களில் சஹாபியாத் கலிஃபாக்களுக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். இஸ்லாம் பெண்களுக்கு எந்த நேரத்தில் இந்த உரிமைகளை வழங்கியது என்றால், அப்பொழுது பெண்களுக்கு மதிப்பே இருக்கவில்லை. ஆண்கள் கணவன் மனைவிக்கு மட்டும் அறிவுரை கூறவில்லை, இதையும் கூறியிருக்கின்றது. உங்களுடைய உறவினர்களை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். இந்த இவ்வாறு உரிமைகளை பார்ப்பது சமூகத்தில் அமைதியை ஏற்படுத்த வழிவகுக்கும் என்று கூறியிருக்கின்றது. இவ்வாறு உரிமைகளை பாதுகாக்கக்கூடியவர்கள் பிறந்து கொண்டே செல்வார்கள். எவ்வாறு இஸ்லாம் உரிமைகள் பக்கம் கவனமூட்டுகிறது என்று பாருங்கள். பிறகு சொத்தில் பங்கு வழங்கக்கூடிய உரிமைகள், ஆண்களுக்கு அதற்கு அவர்களுக்குரிய
பங்கை கொடுக்கின்றது. பெண்களுக்கும் அதில் பங்கு கொடுத்து சொத்தில் பங்கு கொடுத்திருக்கின்றது. அந்த காலத்தினுடைய நிலைமைகளை பார்க்கும்போது பெண்களுக்கு சொத்தில் எந்த பங்கும் கொடுக்கப்படவில்லை. இப்பொழுதும் கூட சில இடங்களில் உரிமைகள் வழங்கப்படாமல் உள்ளன. இஸ்லாம் எப்பொழுது கூறியது என்றால், ஆண்களும் அநீதி இழைக்கக்கூடாது, ஆண்களும் இந்த விஷயத்திலும் தடுக்கப்படக்கூடாது, பெண்கள் பெண்களாக இருக்கின்ற காரணத்தினால் சொத்திலிருந்து அவர்கள் தடுக்கப்படவும் கூடாது. இன்று பெண்களுடைய உரிமையை பற்றி முழக்கமிடக்கூடியவர்கள் தம்மைத்தாமே அவர்கள் பார்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தமது நிலையை பார்க்க வேண்டும். அவர்களது வரலாற்றை பார்க்கும்போது அது பழைய வரலாறு ஒன்றும் கிடையாது. அவர்கள் பெண்களுடைய உரிமைகளை பாழாக்கி வந்தார்கள். நூறு வருடங்களுக்கு முன்பு தான் அவருடைய வரலாறு உள்ளது. ஆனால் இஸ்லாத்தின் மீது அவர்கள் ஆட்சேபனை செய்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் இது தொடர்பாக இஸ்லாத்தின் உரிமைகளை பார்ப்போம். அல்லாஹ் கூறுகின்றான், லி ரிஜாஜி நசீபும் மின் தரக்கல் வாலிதானி, வல் நிசாயி நசீபும் மிம்மா வாலிதானி வல்ல அக்ரபூன ஆண்களுக்கு ஒரு பகுதியாகும். பெண்களுக்கும் ஒரு பகுதி உள்ளது. வாழ் குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, இதுதான் இஸ்லாத்துடைய போதனையாகும். இதுபோன்று பல உரிமைகள் இருக்கின்றன. அல்லாஹ் ஆண்கள் பெண்கள் ஆண்களை வலிமையுள்ளவர்களாக படைத்துள்ளான் என்றால், பெண்களை பலவீனமாக படைத்திருக்கிறான் என்றால், உடல் அளவில் ஆண்கள் நீங்கள் பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றான். அதே நேரத்தில் பெண்களை பார்த்து ஆண்களுக்குள்ள உரிமைகளை கொடுங்கள், ஆண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது அவருடைய வீடு சொத்து குழந்தைகள் கண்ணியம் ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று பெண்களுக்கு கூறியிருக்கின்றது. ஒருவர் மற்றவருடைய உரிமையை வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. அல்லாஹ் ஆண்கள் பெண்கள் இருவரையும் ஒருவர் மற்றவருடைய உரிமையை வழங்க வேண்டும் என்று கூறுகிறது. இருவரையும் ஒரே இடத்தில் தான் வைக்கிறது. நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடிய ஆண்களாக பெண்களாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு அருளை வழங்குவான். அல்லாஹ்க்குள்ள உரிமைகள், படைப்பினங்களுக்குள்ள உரிமைகள் வழங்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஆகிய இருவரையும் பார்த்து அல்லாஹ் உங்களை மன்னிப்பது மட்டுமின்றி மிக பெரும் கூலியை வழங்குவான் என்று கூறியிருக்கின்றான். அல்லாஹ் அவர்களுக்குள்ள உரிமை அல்லாஹ் கொடுக்கின்றான். அடியானுக்கு என்ன உரிமைதான் இருக்கின்றது? ஆனால் அல்லாஹ் எவ்வாறு நடந்து கொள்கிறான் என்றால், நன்மையின் காரணமாக அடியானுக்குள்ள உரிமை அல்லாஹ் வழங்குகின்றான். எவ்வாறு இருப்பினும் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் நம்பிக்கை கொண்ட பெண்கள் அவருடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்துரைக்கின்றான். அவரிடம் வாக்குறுதி வழங்குகின்றான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் மோமினீன வல் மோமினாத்தி வல் கானித்தீன வல் கானித்தாத்தி வசாதிக்கீன வசாதிக்காத்தி வசாபிரீன வசாபிராத்தி வல் ஹாஷியீன வல் ஹாஷியாத்தி வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத்தி வல் சாயிமீன சாயிமாத்தி அல் ஹாஃபிசுன ஃபுரூஜஹும் வல் ஜாக்கிரன் அல்லா கசீரன் ஜாக்கிராத்தி அஅத்தல்லாஹு
லஹும் மக்ஃபிரத்தின் வாஜிரன் அதையும். நிச்சயமாக நம்பிக்கை கொண்ட ஆண்கள், நம்பிக்கை கொண்ட பெண்கள், முஸ்லீம் ஆண்கள், முஸ்லீம் பெண்கள், கட்டுப்பட்ட ஆண்கள், கட்டுப்பட்ட பெண்கள், உண்மையான ஆண்கள், உண்மையான பெண்கள், பொறுமை செய்யக்கூடிய ஆண்கள், பொறுமை செய்யக்கூடிய பெண்கள், சதக்கா செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு வைக்கக்கூடிய பெண்கள், தம்முடைய கற்பை பாதுகாக்கக்கூடிய ஆண்கள், கற்பை பாதுகாக்கக்கூடிய பெண்கள், அல்லது அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஆகிய இவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பையும் மாபெரும் நட்பனையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றான். இதுதான் இஸ்லாத்தினுடைய அழகிய போதனையாகும். ஆண்கள் மட்டுமின்றி பெண்களையும் பார்த்து அல்லாஹ் கூறியிருக்கின்றான், ஒருவர் மற்றவருடைய உரிமையை கொடுங்கள், அப்பொழுது அல்லாஹ் ஆண்கள் பெண்கள் ஆகிய இருவருக்கும் அவருடைய உரிமையை அல்லாஹ் வழங்குகின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளின்படி செயல்படக்கூடியவர்கள் தமது கற்பை பாதுகாக்கக்கூடியவர்கள், தூய்மையானவர்கள். பிறகு இந்த வசனத்திலிருந்து இன்னொரு விஷயம் தெளிவாகிறது. இஸ்லாம் எவ்வாறு ஆண்கள் பெண்கள் ஆகிய இருவருக்கும் சரிசமமான இடத்தை வழங்குகிறது என தெரிய வருகிறது. ஆண்களுக்கு கிடைக்கும் என்றால் பெண்களுக்கும் கிடைக்கும். இஸ்லாம் மீது ஆட்சேபனை செய்யக்கூடியவர்கள் இஸ்லாம் ஆண்கள் பெண்களை சரிசமமாக நடத்துவது கிடையாது, பாரபட்சம் காட்டுகிறது என்று கூறப்படுகின்றது. வீட்டினுடைய விஷயங்கள் அல்லது உடல் வலிமை சார்ந்த விஷயம் என்றால் ஆண்கள் அதற்கு பொருத்தமானவர். ஆண்கள் பெண்கள் இருவரும் தம்முடைய உரிமைகளை புரிந்து கொள்ள வேண்டும். வீடு சொர்க்கமயமாக மாற இரண்டு பேருமே உழைக்க வேண்டும். ஆட்சேபனை செய்யக்கூடியவர்கள் அநேகர்கள் அவர்களுடைய வீடுகள் நிம்மதி இழந்து ஏன் காணப்படுகிறது என்றால் அவர்கள் உரிமைகளை கொடுப்பதன் பக்கம் கவனம் செலுத்துவதே கிடையாது. அதன் விளைவாக குழந்தைகளுடைய தர்பியத்தின் மீதும் பாதிப்பு ஏற்படுகின்றது. அகமதிகள் இந்த உதாரணத்தை முன்னுதாரணத்தை காட்டக்கூடியவர்களாக மாறிவிட்டால் ஒரு அழகிய சமூகம் உருவாகிவிடும். இப்பொழுது நான் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில சமூகங்களை எடுத்துரைக்கின்றேன். அதில் அன்னார் பல்வேறு விதத்தில் ஆண்கள் பெண்களுடைய உரிமைகளை எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரால் படியுங்கள், அல்லாஹ் மற்றும் தூதருடைய பெயரால் வெளியேறுங்கள், எந்த பலவீனமான கொல்லக்கூடாது, எந்த குழந்தையும் கொல்லக்கூடாது, எந்த சிறுவரையும் கொலை செய்யக்கூடாது, எந்த பெண்களையும் கொலை செய்யக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, உங்களுடைய செயல்களை சீர்திருத்த வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் கருணை காட்டக்கூடியவரை நேசிக்கின்றான். போரின் போதும் கூட மனிதன் சில விஷயங்களை கருத்தில் கொள்ளவே மாட்டான். ஆனால் அங்கும் கூட நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயோதிகர்களை, பெண்களை, குழந்தைகளை உரிமைகளை பாதுகாத்திருக்கின்றது. இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, அப்துல் ரஹ்மான் பின் ஆயிஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைப்பிரிவை அனுப்பி வைக்கும் போது மக்களிடத்தில் அன்பை உருவாக்குங்கள், அவர்கள் அழைப்பு கொடுக்காதவரை அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கக்கூடாது, அவர் வீட்டில் இருந்தாலும் சரி, முகாமில் இருந்தாலும் சரி, அவர்கள் முஸ்லீமாகி வருவது சிறந்ததாகும், அவருடைய பெண்களை நீங்கள் சிறை கைதியாக ஆக்குவதை விட அது சிறந்ததாகும். மனைவியுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், அவருடைய உரிமைகளை கொடுப்பது பற்றி நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் தம் குடும்பத்துடன் நல்லபடியாக இருக்கக்கூடியவர், மனைவி நல்லபடி இருக்கக்கூடியவர், நான் உங்கள் அனைவரையும் சிறந்தவனாவேன் என்று கூறினார்கள். பெண்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது தொடர்பாக அன்னார் கூறினார்கள், ஹுபிய அல நிசா ஜோயிலத் குர்ரத் ஐனி ஃபிஸ் ஸலாத். ஹஸரத் அனஸ் அவர் அறிவிக்கிறார்கள், நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பெண்கள் நேசத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள், எனது கண்களுடைய குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது. இந்த முன்மாதிரி அன்னாரை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இந்த முன்மாதிரியை நிலைநாட்டி இருக்கிறார்கள். மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத் வஸ்ஸலாம் பெண்களுடைய உரிமைகளை பற்றி எடுத்துரைக்கிறார்கள், கெட்ட நடத்தியை தவிர அனைத்து கசப்பான விஷயங்களையும் பெண்களுடைய விஷயங்களை நாம் பொறுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்களாக இருந்து கொண்டு பெண்கள் மீது கடுமை காட்டக்கூடிய நிலையை பார்த்து எனக்கு பெரும் வெட்கி தலைகுனிகின்ற எண்ணம் ஏற்படுகின்றது. பெண்களுடைய உரிமைகளை இஸ்லாம் எவ்வாறு பாதுகாத்துள்ளதோ எந்த ஒரு மார்க்கமும் இவ்வாறு பாதுகாத்தது கிடையாது. வலகுன்ன மிஸ்லுன்ன அலைகின்ன, ஆண்கள் மீது பெண்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கின்றதோ அதே பெண்கள் மீது ஆண்களுக்கும் உரிமை இருக்கின்றது. இந்த அப்பாவி பெண்கள் செருப்புகளைப் போன்று அவர்கள் மிதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் ஏசி பேசப்படுகிறார்கள், இழிவாக பார்க்கப்படுகிறார்கள். பர்தாவுடைய கட்டளை எந்த அளவு அவர் திணிக்கப்படுகிறது என்றால் உயிருடன் புதைப்பது போன்று இருக்கின்றது. கணவன் மனைவியுடைய உறவு இரண்டு நண்பர்களுக்கு இடையே இருக்கின்ற உறவை போன்று இருக்க வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், மனிதனுடைய உயர்ந்த நல்லொழுக்கம் அல்லாஹ்வுடன் உள்ள தொடர்புக்கு ஆதாரம் இந்த பெண்களே ஆவார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லியாஹிலிஹி, உங்களில் சிறந்தவர் மனைவியுடன் நல்ல முறை நடந்து கொள்ளக்கூடியவராவார். ஹஸரத் அக்தஸ் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு இடத்தில் கூறுகிறார்கள், திருக்குறளில் இவ்வாறு கட்டளை உள்ளது, ஆண்கள் தமது பெண்களை அன்புடன் பெண்களிடத்தில் அன்புடன் மலையளவு தங்கத்தை கொடுத்தாலும் எவ்வாறு இருப்பினும் திருக்குறானில் ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் உங்கள் மனைவிகளுடன் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி இஸ்லாமிய ஷரியத் ஆண்களுடைய கையில் மட்டும் பொறுப்புகளை கொடுக்கவில்லை, அதிகாரங்களை கொடுக்கவில்லை. ஆண்கள் விரும்பினால் பெண்களுக்கு தலாக் கொடுக்கலாம் என்பது மட்டும் கிடையாது, பெண்கள் விரும்பினால் ஆண்களிடமிருந்து அவர்கள் விவாகரத்து பெறலாம். பெண்கள் விவாகரத்து வாங்கும்போது இஸ்லாமிய சொல்லில் அதை ஹுலா என்று கூறுவார்கள். கணவன் கடுமையாக நடந்து கொண்டாலோ அல்லது ஆண்மையற்ற ஆணாக இருந்தாலோ அல்லது மார்க்கமற்றவனாக இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது காரணம் இருந்தாலோ அதன் காரணமாக அந்த பெண் அந்த வீட்டில் இருப்பது அந்த பெண்ணுக்கு பிடிக்கவில்லை என்றால் பெண்களோ அல்லது பெண்களுடைய காப்பாளரோ அப்போதைய அதிகாரியிடம் புகார் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அந்த அதிகாரி அந்த பெண்ணை அந்த ஆணிடமிருந்து பிரித்து விடலாம். பிறகு இன்னொரு இடத்தில் அன்னார் கூறுகிறார்கள், நம்முடைய ஜமாத்திற்கு அவசியம் என்னவென்றால்
ஆண்களுடைய கடமை என்னவென்றால் பெண்களுடைய உரிமைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். பெண்களுடைய ஒரு விஷயம் என்னவென்றால் ஆண்கள் கணவர்கள் ஆகியோருக்கு தமது அவர்களுடைய உரிமைகளை கொடுக்க வேண்டும். உன்னிடத்தில் இன்னென்ன குறைகள் இருக்கின்றன என்று ஒரு பெண் சொல்ல ஆரம்பித்தால் இரையச்சம் இருக்க இல்லை என்றால் அந்த பெண் அல்லாஹ்வை பார்த்து எவ்வாறு அஞ்சுவாள்? குழந்தைகள் தூய்மையானவர்களாக இருக்க தூய்மையான இடத்திலிருந்து அவர்கள் தோன்ற வேண்டும். பிறகு பிள்ளைகளும் சீர்கட்டி விடுவார்கள். ஆகவே பெண்களுக்கு உங்களுடைய நல்ல முன்மாதிரிகளை காட்டுங்கள். ஆண்கள் மனைவிகளிடமிருந்து தமது குறைகளை மறைத்து வைக்க முடியாது. பெண்கள் அறிவற்றவர்கள் என்று பெண்களை நீங்கள் நினைக்காதீர்கள். கணவன் நேரான வழியில் இருந்தால் அந்த பெண் அவனிடம் அஞ்சும், அல்லாவிடம் அஞ்சும். ஆகவே முன்மாதிரிகள் நிலைநாட்டுவது ஆண்களுடைய பணியாகும். பிறகு கூறினார்கள், அனைத்து நபிமார்கள் மற்றும் அவுளியாக்களுடைய பெண்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். ஆண்கள் எவ்வாறு இருப்பார்களோ அவ்வாறு பெண்களும் இருப்பார்கள். ஒரு திருடனுடைய மனைவி தஹஜூத் தொழ விரும்ப மாட்டாள், அது சாத்தியமன்று. கணவனிடத்தில் தீமைகள் இருக்கும் என்றால் மனைவியிடத்திலும் அதே தீமைகள் இருக்கும். ஆகவேதான் மனைவிகள் கணவனிடமிருந்து தாக்கத்தை பெறுகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. கணவன் எந்த அளவு தூய்மையானவனாக இருப்பானோ அதே அளவு அந்த தூய்மையிலிருந்து பெண்களும் பங்கு பெறுவாள். கணவன் தீயவனாக இருந்தால் அந்த தீங்கிலிருந்து பெண்கள் ஓரளவு பங்கு பெறுவார்கள். உங்களுடைய முன்மாதிரிகளை ஆண்கள் காட்ட வேண்டும். பிறகு அப்பொழுதுதான் பெண்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்பொழுதுதான் ஒருவர் மற்றவருடைய உரிமைகளை கொடுக்க முடியும். அன்னார் கூறுகிறார்கள், பெண்களுக்கு நான்கு சூழல்களுக்கிடையே பெண்கள் கட்டாயப்படுத்தப்படும் போது அவர்களுக்கு கடும் துன்பம் ஏற்படுகின்றது. ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப இருக்கும் என்றால் அதன்படி செயல்படுவதில் எந்த தயக்கம் இருக்க என்ன தயக்கம்? நான் எனது வீட்டு பெண்களை அவ்வப்போது தோட்டத்திற்கு அழைத்து சென்று அவர்கள் வாக்கிங் சென்று வருவேன். ஆனால் சில ஆண்கள் பெண்களை வீட்டுக்குள் அடைத்து வைத்திருக்கிறார்கள், வெளியே விடுவது கிடையாது. இது தவறான விஷயமாகும். உயர்ந்த வீட்டு பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறி விட்டார்களா என்று மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். பர்தாவுடைய விஷயம் அவசியமாகும் வெளியே வரும்போது. ஆனால் வெளியே வருவது எந்த தடையும் கிடையாது. ஐரோப்பா பர்தாவின் மீது ஆட்சேபனை செய்கின்றது. ஆட்சேபனை இருக்குமென்றால் முஸ்லீம்களுடைய சில விஷயங்கள் காரணமாக தவறின் காரணமாக ஆட்சேபனை இருக்கின்றது. நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் ஆயிஷா அவர்களை தம்முடன் வீட்டுக்கு வெளியே அழைத்து செல்வார்கள், போருக்கு அழைத்து செல்வார்கள். திருக்குறள் கூறிய பர்தா என்னவென்றால் நான் கூறிய விஷயங்கள் அதில் அநேக விஷயங்கள் பெண்களுடைய உரிமைகளை பற்றி கூறப்பட்டவையாகும். ஆண்களுடைய உரிமைகள் தனியாக இருக்கின்றன. மிக குறைவாகத்தான் அது கூறப்பட்டுள்ளது. ஆண்களுடைய உரிமைகள் ஆண்கள் தமது உரிமைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் தகாத முறையில் உங்களது உரிமைகளை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று திருக்குறள் கூறுகிறது. உங்களுக்கு உரிமை இல்லை என்றால் உரிமை வாங்கிக் கொள்கிறீர்கள்.
குறைவாக படித்த சமுதாயத்தில் நாட்டில் பெண்களுடைய உரிமைகள் அதிகமாக பறிக்கப்படுகின்றன. முஸ்லீம்களுடைய அதிகமான நாடுகள் மக்கள் அந்த நாட்டில் தான் வசிக்கிறார்கள். பெண்களுடன் மிக மோசமாக நடந்து கொள்ளப்படுகின்றது, அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. நீங்கள் ஆண்கள், நீங்கள் உரிமையை வாங்க வேண்டும் என்றால் பிறருக்கு உரிமையை கொடுக்கவும் வேண்டும். இதுதான் இஸ்லாத்துடைய போதனையாகும். ஆகவே இஸ்லாம் பெண்களுடைய உரிமையை கொடுப்பதன் பக்கம் அதிக கவனம் செலுத்தி இருக்கின்றது. அப்படி இருந்தும் கூட இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்யப்படுகின்றது. இந்த விஷயங்களை கேட்டு ஆண்கள், எங்களுடைய உரிமைகளை பற்றி கூறப்படவே இல்லையே, பெண்களுடைய உரிமைகளை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது என்று நினைக்கலாம். ஆண்கள் உடல் வலிமை பெற்றவர்களாக இருப்பதன் காரணமாக தமது உரிமையை பெற்றுக்கொள்கிறார்கள். இன்று பெண்களுடைய உரிமைகளை கொடுக்கக்கூடிய பல இயக்கங்கள் உருவாகி இருக்கலாம். பெண்களுடைய உரிமையை கொடுப்பதற்காக ஆண்கள் மீது அநீதியும் செய்து விடுகிறார்கள். எந்த பெண் தனது கணவனுக்காக தமது கணவனுடைய உரிமையை, வீட்டினுடைய உரிமையை, பிள்ளைகளுடைய உரிமைகளை கொடுப்பதில்லையோ, அவ்வாறான பெண்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள். நான் முன்பும் கூறியது போன்று நம்பிக்கை கொண்ட ஆண்கள், நம்பிக்கை கொண்ட பெண்கள் ஒருவர் மற்றவருக்கு உரிமைகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும்போது தான் அல்லாஹ்வுடைய விருப்பம் கிடைக்கும். எவரையும் தேவையின்றி எவருடைய உரிமையும் நீங்கள் பறிக்கக்கூடாது. நாம் அல்லாஹ்வுடைய உரிமைக்காக ஒருவர் மற்றவருடைய உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று புரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக பிறரிடம் செல்ல வேண்டிய தேவையில்லை. அப்படி செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் மற்றும் ரசூலிடம் செல்ல வேண்டும். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி நம் முன்னால் இருக்கின்றது. இந்த காலத்தில் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள், மக்களுக்கு கூறி தெரியாமல் இயக்கங்களிடம் செல்லாமல் வீடுகளை பாழாக்காமல் அல்லாஹ்விடம் செல்ல வேண்டும். அல்லாஹ் திருக்குறானில் ஓரிடத்தில் கூறுகின்றான், லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிப்ரல் மஷ்ரிக் வல் மக்ரிப் வலாக்கின்னல் பிர்ர அன் ஆமனு பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிக்கத்தி வல் கிதாபி வன் நபியீன் வாத்தல் மால் அலா ஹுப்பிஹி ஸவில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன வப்ன ஸபீல் வசாயிலீன் அஃபிர் ரிகாப் வா காமசலாத்த வாத்த ஜகாத்த வல் முஃபூன பியாஹதிஹம் இலாஹது வசாபிரீன பில்பாசாய் வசர்ராயி வயின் அல் பாஸ் உலாய்கல்லதீன சதக்கு உலாய்கும். உன் நன்மை என்பது உங்களுடைய முகங்களை மேற்கின் பக்கம் கிழக்கின் பக்கம் திருப்புவதே கிடையாது. எவர் ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வாரோ, மறுமையாளின் மீது, மாணவர்கள் மீது, வேதத்தின் மீது, நபிமார்கள் மீது ஈமான் கொள்வாரோ, அதாவது பொருள் தியாகம் செய்வாரோ, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், அனாதைகளுக்கு கொடுக்க வேண்டும், வறியவர்களுக்கு கொடுக்க வேண்டும், பயணிகளுக்கு கொடுக்க வேண்டும், கேட்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும், தொழுகை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், அவர்கள் கஷ்டத்தின் போது பொறுமையை மேற்கொள்வார்கள், இவர்கள் உண்மையை மேற்கொண்டவர்கள், இவர்களே இறையச்சம் கொண்டவர்கள் ஆவார்கள். நம்பிக்கை கொண்ட ஆணுடைய விஷயத்தை எல்லாம் கூறுகின்றான், சிறப்பம்சங்களை கூறுகின்றான். அவர் பொருளை செல்வத்தை நேசித்தாலும் அவர் தான தர்மங்கள் செய்வார். அல்லாஹ்வை பொறுத்தவரை இறையச்சப்படி நடக்கக்கூடியவர் இவ்வாறு இருப்பார். அல்லாஹ் கூறுகின்றான், லில் ஃபுகரா அல்லதீன ஃபீ சபீலில்லா லா யஃப்ததீன லா யஸ்ததீஊன ஜர்பம் ஃபில் அர்தி யாசபுஹும்
ஜாஹிலு அவுலியா மினத் தஹஃபுஃப். தேவைக்குரியவர்களுக்கு செலவழிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் வழிக்கு செலவழிக்கக்கூடியவர்கள், நீங்கள் செல்வத்தில் எதை செலவு செய்தாலும் அல்லாஹ் அதை நன்கு அறிகின்றான். ஹஸரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு முறை கூறினார்கள், பொருள் தியாகம் செய்வது பற்றி கூறினார்கள், நஃபிலான சதுக்காய கருணையை அடிப்படையாக கொண்டதாகும், அது எந்த ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு கிடையாது, கொடுக்கக்கூடியவருடைய பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு அவருடைய இறையச்சத்தை கருத்தில் கொண்டு இருக்கும், ஒவ்வொருவரும் தத்தமது பொருளாதார நிலைக்கு ஏற்ப தக்வாக்கு ஏற்ப செலவழிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நபருக்கும் இதுபோன்று சுயமாக செலவழிக்க வேண்டும். அல்லதீன இன்ஃபகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார் சிர்ர வாலானியத்தான் வலஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹும் வலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன் என்ற வசனம் இதை தான் சுட்டி காட்டுகின்றது. இவர்கள் இரவு பகலாக இரவு பகலும் செலவழிக்கிறார்களோ, வெளிப்படையாக செலவழிக்கிறார்கள், மறைமுகம் செலவழிக்கிறார்கள், அவர்கள் தமது கூலியை அல்லாவிடம் பெறுவார்கள், அவர்களுக்கு வருங்காலத்தை பற்றி அச்சம் இருக்காது, கடந்த காலத்தை பற்றிய துயரம் இருக்காது. இந்த வசனத்துடைய சொற்கள் இங்கு கடமையான சந்தாவை பற்றிய குறிப்பு கிடையாது, ஜக்காத்தை பற்றிய குறிப்பு கிடையாது, இது நஃபிலான சதுக்காக்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. அதை மனிதன் சுயமாக தமது விருப்பத்திற்கேற்ப செலவழிக்கின்றான், சில சமயம் வெளிப்படையாக செய்கின்றான், சில சமயம் மறைத்து செய்கின்றான். சில பலவீனமானவர்கள் கேட்க மாட்டார்கள், அவர்கள் தொந்தரவு கொடுத்து வாங்க மாட்டார்கள், அவர்களுக்கு அமைதியாக மறைமுகமாக உதவி செய்யப்படுகின்றது. சிலர் பொருள் தியாகம் செய்யாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்கள் பொருள் தியாகம் செய்வதற்கு தூண்டப்படுவதற்கு வெளிப்படையாகவும் செலவு செய்ய வேண்டும். எவர்கள் கேட்பார்களோ அவர்கள் மீது செலவழிக்கப்பட வேண்டும். உதாரணமாக ஏழைகள், கையேந்துபவர்கள், அவர்களுக்கும் செலவழிக்க வேண்டும் இஸ்லாம் கூறுகின்றது. ஒஃபி அம்வாலியும் ஹக்குன் லிசாயில், நம்பிக்கை கொண்டவருடைய செல்வங்களில் கேட்பவருக்கும் உரிமை உள்ளது. ஹஜரத் முஸ்லிமோத் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், சாயில் என்பது எவர் கேட்டுக்கொண்டே திரிவாரோ அவர் கிடையாது. இஸ்லாம் கேட்பதை தடுக்கின்றது. ஏனென்றால் திருக்குரானில் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அதிக அழுத்தம் கொடுக்கின்றது. பிறரிடம் கையேந்துவது கேட்பது அது இறைவன் மீது நம்பிக்கைக்கு எதிரான விஷயமாகும். பிறகு மனிதன் பல்வேறு விதத்தில் செலவழிக்க வேண்டும் என்று கூறுகின்றது. ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரிடம் கையேந்துவதை கடுமையாக தடுத்துள்ளார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் எந்த அளவு இதை அமல்படுத்தினார்கள் என்றால், ஒருவர் கையேந்துபவர் கண்டால் அவர் வாங்கிய விஷய பொருட்களை கூட அன்னார் எரிந்து விடுவார்கள், அவர் வாங்கி வைத்திருந்த பொருட்களை கூட எரிந்து விடுவார்கள்.
கேட்பவர்கள் என்பது இவர்கள் சம்பாதிக்க முடியாதோ, இவர்கள் ஊனமுற்றிருப்பார்களோ, அப்படிப்பட்ட மக்கள் ஆவார்கள். வேலை செய்ய முடியாது அல்லது வயோதிகளாக இருப்பார்கள். அவற்றை அவர்களை பாதுகாப்பது அரசாங்கத்தினுடைய வேலையாகும். இஸ்லாத்தை பொறுத்தவரை கேட்பவர் என்பது அவர் சம்பாதிக்கிறார், முயற்சி செய்கிறார், ஆனால் அவர் அதிகமாக சம்பாதிக்க முடியவில்லை. அவருடைய குடும்பம் பெரியதாக இருக்கின்றது. தம்முடைய நண்பரிடம் அவர் கேட்பார் என்றால், இஸ்லாம் இதை விரும்பவில்லை என்றாலும் அதை தடுக்கவும் இல்லை. ஏனென்றால் அவருடைய உழைப்பினால் அந்த தேவை பூர்த்தி அடையவில்லை என்றால், அவர் கேட்பது நல்ல விஷயம் என்றாலும் அது ஹராம் இல்லை. ஏனென்றால் சகோதரர் சகோதரருக்கு உதவி செய்கின்றார். இன்னொரு விதத்தில் திருக்குர்ஆன் இன்னொரு கூட்டத்தை பற்றி கூறுகின்றது. சூரா ஜாரியாத்துடைய வசனம் மோதப்பட்டது. ஒஃபி அம்பாலிஹும் ஹக்குன் லிஸ்ஸாயில் வல் மஹ்ரூம். நம்பிக்கை கொண்டவருக்கு நம்பிக்கை கொண்டவருடைய செல்வத்தில் கேட்பவருக்கு உரிமை இருக்கின்றது, கேட்காத மக்களுக்கும் உரிமை இருக்கின்றது. அவர்கள் கேட்க வெட்கப்பட்டு கேட்காமல் இருப்பார்கள். அண்டை வீட்டாரை மனிதன் பார்க்க வேண்டும். அல்லாஹ் திருக்குறளில் கூறுகின்றான், லில் ஃபுகரா இல்லதீன ஃபி சபீலில்லாஹி லா யஸ்ததீஊன ஜர்பன் ஃபில் அர்தி யஹ்சபுஹும் யஹ்சபுஹுமுல் ஜாலி அபினியா மின தஹஃபுஃப் தாரிஃபுஹும் சீமாஹும் லா யஸ் அலூன லயசுன் நாச. நம்பிக்கை கொண்டோரு, நீங்கள் செலவழிக்கின்ற செல்வம் மார்க்கத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய மக்களுக்கும் கொடுங்கள். அவர்கள் கேட்க தயங்கி கேட்காமல் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்காமல் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் நல்ல செழிப்புடன் இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய மக்களிடம் கேட்பதில்லை. அவர்கள் மென்மையாக கேட்கிறார்கள் என்பதை கண்டு நீங்கள் ஏமாற்றம் அடைந்துவிடக்கூடாது. அவர்கள் தொந்தரவு கொடுத்து வாங்குவது கிடையாது. தம்முடைய ஏழ்மையை மறைப்பதற்காக வசதியானவர்களிடம் நெருங்குவதை கூட அவர்கள் விரும்புவது கிடையாது. இப்படிப்பட்ட மக்களுக்காக செலவழிக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது. இவர்களை நீங்கள் தேடி பார்க்க வேண்டும், இவர்களுக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை நீங்கள் கொடுங்கள். மஹ்ரூம் என்பதுடைய இன்னொரு அர்த்தம், அவர்கள் கேட்கவே முடியாது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவர்கள் செவிடர்களாக ஊமையர்களாக இருக்கிறார்களோ, அல்லது பருதா அணிந்த பெண்களாக இருக்கிறார்களோ, சிறுமிகளாக இருக்கிறார்களோ, அல்லது விலங்குகளாக இருக்குமோ, அவர்களுக்காக செலவழிப்பதும் சதக்காவாகும். இவர்கள்தான் இவர்களுக்கு செலவழிக்கக்கூடியவர்கள், உரிமைகளை கொடுக்கக்கூடியவர்கள், இறைச்சம்படி நடக்கக்கூடியவர்கள் ஆவார்கள். ஹஜ்ரத் நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அபு பர்தா அபு மூசா அவர்கள் தனது தந்தை அபு மூசா அஷியிடம் இருந்து அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பவர் வரும்போது, ஏதாவது தேவை எடுத்து கூறப்படும் போது, அன்னார் மக்களை பார்த்து நீங்களும் சிபாரிசு செய்யுங்கள், உங்களுக்கும் நற்கொலை கிடைக்கும் என்று கூறுவார்கள். கேட்கக்கூடியவருக்காக சிபாரிசு செய்வதற்கும் நற்கூலி கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். உங்களிடத்தில் அதற்கான செல்வம் இல்லை என்றால் எங்கிருந்து கிடைக்குமோ அதை நீங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள்.
கேட்கக்கூடியவருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் கூறியிருந்தாலும் தமது சமுதாயத்தினருக்கு நீங்கள் உழைக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். கேட்பது நல்ல விஷயம் கிடையாது. மேலுள்ள கை கீழுள்ள கையை விட சிறந்தது என்று கூறியிருக்கிறார்கள். மேலுள்ள கை என்பது கொடுக்கக்கூடியது, கீழுள்ள கை என்பது வாங்கக்கூடியது. ஆக வாங்குவதை விட்டு அன்னார் தடுத்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களுக்கு நபரை பற்றி கூறட்டுமா? அவர் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை பொறுத்தவரை மிக நல்லவராவார், சிறந்தவராவார். எவர் தனது குதிரை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய வழியில் செல்கிறாரோ அவர் கொல்லப்பட்டு விடுகிறார் அல்லது இறந்து விடுகின்றார். பிறகு அன்னார் கூறினார்கள், மிகச்சிறந்த மனிதரை பற்றி அல்லாஹ்வை பொறுத்து மிகச்சிறந்த மனிதர் யார் என்றால் அவர் ஜிஹாதுக்காக செல்வார். பிறகு கூறினார்கள், எவர் அவருக்கு அருகில் இருப்பாரோ அந்தஸ்தில் அவரை பற்றி எடுத்துரைத்தார்கள். அன்னார் கூறினார்கள், எவர் மக்களை விட்டு ஒதுங்கி ஒரு பள்ளத்தாக்கு சென்று விடுகின்றார், அங்கு தொழுகிறார், ஜக்காத்து கொடுக்கிறார், அங்கு மறைந்து தொழுகிறார், பொருள் தியாகம் செய்கிறார் என்றால் மறைத்து செய்கிறார், மக்களுடைய தீமைகளை விட்டு விலகியிருக்கிறார், தேவையில்லாத சபைகளில் தவறான சபைகளில் அவர் ஈடுபடுவது கிடையாது. இன்று எவ்வாறான எண்ணிக்கையற்ற எவ்வளோ புரோகிராம் இருக்கின்றது, அது இரவு பகலாக டிவிக்களில் இன்டர்நெட்டுகளில் வந்து கொண்டிருக்கின்றது. அதை பார்த்த மனிதன் தீமைகளில் மூழ்கிக்கொண்டே செல்கின்றான், குறிப்பாக இளைஞர்கள். அன்னார் கூறினார்கள், இந்த விஷயத்திலிருந்து ஒதுங்கி இபாதத்தின் பக்கம் கவனம் கொடுத்து பொருள் தியாகம் செய்து இதுவும் ஜிஹாது செய்பவருக்கு நெருக்கமான அந்தஸ்தாகும். பிறகு அன்னார் மூன்றாவது நபரை பற்றி குறிப்பிட்டார்கள், இவர் மோசமான மனிதன், அவன் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்று கூறுங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் பெயரால் கேட்கப்படும் போது அவர் கொடுப்பதில்லை. ஒருவர் கேட்கக்கூடியவர் வந்தார், அல்லாஹ்வின் பெயரால் கேட்டார், அவருடைய தேவையை பூர்த்தி செய்யாமல் விரட்டி எடுத்து விடுகிறார்கள். அவன் மோசமான மனிதன் ஆவான். அபு வலீது அவருடைய ரிவாயத்து, உமர் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஊனமுற்ற மனிதன் ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்தான், அதுவும் ஊனமுற்று இருந்தது. சில கவிதைகளை கூறினான், லாகுல் உலாக்குவத்தை இல்லாபில்லா என்று அன்னார் கூறினார்கள். பிறகு தமது ஒட்டகம் ஊனமுற்று இருப்பதை பற்றி அவன் புகார் கூறினான். அதற்கு பதிலாக ஒரு உயர்ந்த சிகப்பு செந்நிற ஒட்டகத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, பயண செலவும் கொடுக்கப்பட்டது. ஹஜரத் உமர் அவர்களை பற்றி இன்னொரு ரிவாயத்தும் வருகிறது, ஹஜரத் உமர் அவர்கள் ஒரு இடத்தை கடந்து செல்லும் போது கண் பார்வையற்ற ஒருவர் யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார், நீங்கள் எந்த அகிலே கிதாப் என்று கேட்டார்கள். அந்த யூதர் என்று கூறினார். ஹஜரத் உமர் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் யாசகம் கேட்க எந்த விஷயம் உங்களை தூண்டியது என்று கேட்டார்கள். நான் வயோதிகனாக இருக்கின்றேன், நான் ஜிஸியா கொடுக்க வேண்டிய நிலை இருக்கின்றது, எந்த வேலையும் செய்ய முடியாது, வயோதிகனாக இருக்கின்றேன், எனவே நான் யாசகம் கேட்கிறேன் என்று கூறினார். ஹஜரத் உமர் அவர்கள் அந்த மனிதனுடைய கையை பிடித்து தம்முடைய வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். வீட்டிலிருந்து சில பொருட்களை எடுத்து அவர் அன்பளிப்பாக கொடுத்தார்கள். ஒரு பிச்சைக்காரர் யாசகம் கேட்கிறார், அவருடைய உரிமை அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அரசாங்கம் சார்பாக என்று அவருடைய கையை பிடித்து கொண்டு அவரை அழைத்து சென்றார்கள். வீட்டிலிருந்து சில விஷயங்களை பொருட்களை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். பிறகு பைத்துல் மாலுடைய தொண்டரை அழைத்தார்கள். இவருடைய உரிமையும் இவரை போன்ற சிலர் இருப்பார்கள், அவர்களை உரிமையும் கொடுங்கள் என்றார்கள். தனிப்பட்ட முறையில் உதவி செய்தார்கள். பிறகு பைத்துல் மால் சார்பாக உதவி செய்யுமாறு கூறினார்கள். ஏனென்றால் இது நீதியற்ற விஷயமாகும், நீதி இல்லாத விஷயமாகும். வயோதிகராக இருக்கிறார், பார்வை இல்லை, வேலை செய்ய முடியாதவராக இருக்கிறார், இவரை எப்படியும் நாம் விட்டுவிட முடியாது. அவருடைய
உரிமையை நாம் கொடுக்க வேண்டும் என்றார்கள். இன்னம் சதகாத்தில் இல் ஃபுக்கராயி வல் மசாகீன். இதில் ஃபுக்ரா என்பது முஸ்லீம்கள் ஆவார்கள், மற்றவர்கள் அகிலே கிதாப் ஆவார்கள். ரிவாயத்தில் வருகிறது, சாதாரண மக்களுடைய தேவைகளை கருத்தில் கொண்டவர் உமர் அவர்கள், எவர் வேண்டுகிறாரோ என்னிடம் வாருங்கள், அல்லாஹ் என்னை பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறான் என்று கூறினார்கள். ஒருமுறை வியாசகம் கேட்டு வந்தவருடைய பையை பிடுங்கி அவர்கள் எரிந்து விட்டார்கள். அது ஏனென்றால் அவர் வியாசகம் கேட்டு கேட்கக்கூடிய அவர் வழக்கத்தை கொண்டிருந்தார், அப்படி செல்வத்தை சேர்த்து கொண்டிருந்தார். அவருடைய பை நிரம்பியிருந்தது, அதில் உணவு நிரம்பியிருந்தது. பிறகும் அவர் வியாசகம் கேட்டார். ஆனால் பொதுவாக வியாசகம் கேட்கக்கூடியவர், தேவைக்கேற்ற வியாசகம் கேட்கக்கூடியவர் அன்னார் நிராகரித்தது கிடையாது. ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், சில மக்களுடைய வழக்கம் என்னவென்றால் அவர்கள் பிச்சைக்காரர்களை பார்த்து அவர்கள் வெறுப்படைந்து விடுகிறார்கள். கொஞ்சம் கொடுப்பதற்கு பதிலாக அவரிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள், உங்களுக்கு இது குற்றம் என்று தெரியாதா, தவறு என்று தெரியாதா? அந்த மக்களுக்கு பரிதாபம் என்னவென்றால் அவர்கள் சிந்திப்பது கிடையாது, அவர்களுக்கு அறிவு கிடையாது, இந்த அளவு கூட அவர்கள் சிந்திப்பதில்லை. ஒருவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார், அவர் கேட்கிறார் என்றால் அவர் பாவம் செய்கிறார், இது கூட அவர்களுக்கு உங்களுக்கு தெரிவதில்லையா? கேட்கக்கூடியவர் ஆரோக்கியமாக இருக்கிறார், வேலை செய்யாமல் கேட்கிறார், அவருக்கு நீங்கள் கொடுத்து புரிய வைக்க வேண்டும். ஆனால் முதலில் அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அவர் செய்வது தவறு என்றால், பாவம் என்றால், அது அவருக்குரியதாகும். நீங்கள் கொடுப்பதால் நீங்கள் பாவி ஆக மாட்டீர்கள். ஹதீஸில் வருகிறது, யாசகம் கேட்கக்கூடியவர் சவாரி செய்து வந்தால் கூட நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஹதீஸில் உள்ளது. அதாவது யாசகம் கேட்கக்கூடியவர் நீங்கள் விரட்ட வேண்டாம் என்று வந்துள்ளது. இன்னென்ன யாசகம் கேட்க வந்தால் கொடுங்கள், இன்னென்ன யாசகம் கேட்கிற வந்தால் நீங்கள் விரட்டுங்கள் என்று ஹதீஸில் பிரித்து கூறப்படவில்லை. ஏனென்றால் இதன் மூலமாக ஒரு விதமான ஒழுக்கமின்மை விதைக்கப்படுகின்றது. கேட்பவரிடம் நீங்கள் விரட்டி அடிக்கக்கூடாது, இது ஷைத்தானிய செயலாகும், தீமைக்கு வாரிசாக்கிவிடும். ஒரு நன்மை செய்வதால் இன்னொரு நன்மை பிறக்கும், அதே போன்று ஒரு தீமை இன்னொரு தீமையை உருவாக்கிவிடும். ஒரு பொருள் இன்னொன்றை ஈர்க்கின்றதோ அதே போன்று ஒவ்வொரு செயலிலும் அல்ல அது ஈர்ப்பை வைத்திருக்கின்றான். கேட்பவருடன் மென்மையை நடந்து கொள்ளக்கூடியவர் அவர் இன்னொரு நன்மையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவார். நன்மை செய்த பிறகு சில தடைகள் ஏற்பட்டு விடுகின்றது. ஒரு நன்மையால் இன்னொரு நன்மை பிறந்து கொண்டே செல்லும். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மாஸ்டர் முகமது ஹுசைன் சாஹிப் ஃபரிதாபாதி அவர்கள் கூறுகிறார்கள், சில சமயங்களில் ஹுசூருடைய விஷயங்களை கூறுவார்கள். ஒரு தபால்காரர் வந்தார், கடிதம் கொண்டு வந்திருந்தார். ஹுசூரிடம் தேநீர் வைக்கப்பட்டிருந்தது. ஒருவர் கேட்டார், அதை ஹுசூர் அவர்கள் நிரப்பி கொடுத்து விட்டார்கள். தபால்காரர் ஹுசூர், எனக்கும் தேநீர் கொடுக்கக்கூடிய பழக்கம் உள்ளது என்று கூறினார். ஹுசூர் அவர்களுக்கு அந்த மனிதர் கொடுத்து விட்டார். அதாவது
டீ தூள் கொடுத்தார்கள். பால் சர்க்கரை எங்கு வாங்குவேன் என்று கேட்டார். உசூர் அவர்கள் அதற்கான ஏற்பாடும் செய்து விட்டார்கள். ஹசரத் மிர்சா பஷீர் அகமது சாஹிப் அவர்கள் இன்னொரு அறிவிப்பை எடுத்துரைக்கின்றார்கள். ஒரு முறை எனக்கு மாஸ்டர் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், குளிர்காலமாக இருந்தது, கடிதம் கொண்டு வருபவர் தபால் கொண்டு வந்தார். அவர் கூறினார், எனக்கு குளிர் அடிக்கிறது, எனக்கு கோட் கொடுங்கள் என்று கேட்டார். அப்பொழுது இரண்டு கோட்டை கொண்டு வந்தார்கள். எந்த கோட் பிடித்திருக்கிறது எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார். அவர் கூறினார், எனக்கு ரெண்டு கோட்டுமே பிடித்திருக்கிறது என்று கூறினார். மசீம் இஸ்லாம் கூறினார்கள், சரி ரெண்டத்தையும் எடுத்து சென்றுவிடு. ஹஜரத் சாஹிப்ஜாதா மிர்சா பஷீர் அகமது சாஹிப் அவர்களும் இன்னொரு சம்பவத்தை எடுத்துக் கூறுகின்றார்கள். சஃபியா பேகம் அவர்களுடைய சம்பவம், லூதியான்வி அவர்களுடைய மகள். ஒரு மடலை எழுதி அனுப்பினார்கள். ஒரு முறை ஒருவர் யாசகம் கேட்டுக்கொண்டு சென்று கொண்டிருந்தார். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு யாசகம் கேட்பவர் மேலாடையை கேட்டுக்கொண்டிருந்தார். மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய மேலாடையை அவிழ்த்து அந்த ஏழையிடம் கொடுத்து விட்டார்கள். அப்பொழுது தந்தையார் கூறினார்கள், அல்லாஹ் அல்லாஹ், எந்த அளவு தாராள குணம் படைத்த வள்ளலாக இருக்கின்றீர்கள். ஹஜரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களும் ஒரு அறிவிப்பை கூறுகின்றார்கள். ஒரு முறை ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் நடைப்பயிற்சிக்கு பிறகு தம்முடைய வீட்டிற்குள் நுழையும் பொழுது ஓர் யாசகர் தூரத்திலிருந்து கேட்டார். அப்பொழுது சந்திக்க கூடியவர்களுடைய அந்த சத்தத்தின் காரணமாக அந்த யாசகம் கேட்கிறவருடைய குரல் சரியாக கேட்கவில்லை. மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் உள்ளே சென்று விட்டார்கள். ஆனால் சில நேரத்திற்கு பிறகு மக்களுடைய குரல் தணிந்த பிறகு ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்களுடைய காதில் அந்த யாசகருடைய அந்த துக்கம் நிறைந்த குரல் கேட்டது. அப்பொழுது மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் வெளியே வந்து கேட்டார்கள், ஒரு யாசகர் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தாரே, அவர் எங்கே என்று கேட்டார்கள். அப்பொழுது மக்கள் கூறினார்கள், ஹுசூர் அவர்களே, அந்த யாசகம் கேட்டவர் சென்று விட்டார் என்று கூறினார்கள். பிறகு மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் உள்ளே சென்று விட்டார்கள். ஆனால் உள்ளம் மிகவும் வேதனை அடைந்து கொண்டிருந்தது. பிறகு மீண்டும் அந்த கதவிற்கு அருகில் சத்தம் கேட்டது. அன்னார் உடனடியாக வெளியே ஓடி வந்தார்கள். அவருடைய கையில் தொகையை வைத்து விட்டார்கள். மேற்மத்துடன் கூறினார்கள், இந்த யாசகம் கேட்பவர் காரணமாக என்னுடைய உள்ளம் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தது. அல்லாஹ் அவரை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று நான் துஆ செய்து கொண்டிருந்தேன். ஆக இதுதான் அன்னாருடைய முன்மாதிரியாக இருந்தது. ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குறான் வசனத்திற்கு விளக்கமளித்தவாறு கூறுகின்றார்கள், மிஸ்கின்கள் மற்றும் வழியில் யாசிக்கக்கூடியவர்களுடைய உரிமைகளை பற்றியும் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அதாவது மனிதனுடைய செல்வங்களில் யாசகம் கேட்பவர்களுக்கும் என்றும் சில உரிமைகள் இருக்கின்றன. மிஸ்கின்களுக்கான உரிமைகளை பற்றி கூறுவதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு காலத்தில் அமீராக இருந்தவர்கள், செல்வந்தர்களாக இருந்தவர்கள் இன்று ஏழையாக இருக்கின்றார்கள். ஆக முழு உலகத்தையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்தால், எவருடைய செல்வமும் அவருடைய செல்வம் மட்டுமல்ல, மற்றவர்களுடைய உரிமையும் அதில் இருக்கின்றது. இரண்டாவது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக முழு உலகத்திற்காகவும் படைத்திருக்கின்றான். ஒரு குறிப்பிட்ட நபருக்காக அல்லாஹ் படைக்கவில்லை, இன்ன நபருக்காக என்ன நபருக்காக என்று அல்லாஹ் படைக்கவில்லை. எனவே ஜெயித் என்ற ஒரு மனிதர் பணக்காரராகிவிட்டால் பிறகு அவர் மற்ற மக்களுக்கு அதற்கான உரிமை கொடுக்கக்கூடாது என்பது பொருள் அல்ல. ஆக கடினமாக உழைத்து ஜெயித் மற்றும் பக்கர் என்ற இரண்டு நபர்களில் ஒருவருடைய உரிமை அதிகமாக இருப்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அவருக்கு முழுமையாக மற்றவர் கொடுக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு இடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், வைம்மா துரிசுன்ன அன் இப்திகா ரஹ்மத்துன் ஃபகுல்லஹும் கௌலம் மைசூரா. இந்த வசனத்திற்கு இரண்டு பொருட்களாகும். நீங்கள் நெருக்கமான மக்கள் மற்றும்
நீங்கள் ஏழைகள் மற்றும் மிஸ்கின்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்றால் பிறகு அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக கொடுப்பேன் என்று உறுதியாக உள்ளத்தில் எண்ணம் கொண்டு விடுங்கள். இரண்டாவது பொருள் என்னவென்றால், அல்லாஹ் தருவான் என்ற எதிர்பார்ப்பில் நான் கொடுப்பது அவர்களுடைய ஆன்மீக மற்றும் நல்லொழுக்க நிலையை சீரழித்து விடுமோ என்று நீங்கள் நினைத்தால் பிறகு நீங்கள் அவர்களுக்கு மென்மையாக புரிய வையுங்கள். ஒருவர் நல்ல முறையில் இருக்கின்றார், பார்ப்பதற்கு திடகாத்திரமாக இருக்கின்றார், ஆனால் அவர் கேட்கின்றார் என்று சொன்னால் யாசகம் கேட்கக்கூடிய வழக்கம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கருமித்தனத்தின் காரணமாக கொடுக்காமல் இருக்கக்கூடாது. இதே போன்று கேட்கக்கூடியவருக்கு நீங்கள் செலவு செய்கின்றீர்கள். உதாரணமாக ஒருவர் இருக்கின்றார், அதிகமாக போதை பழக்கம் போன்றவை இருக்கின்றன, அதனால் அவருக்கு யாரும் பணம் கொடுப்பதில்லை என்று என்னை பார்க்கிறீர்கள். நான் அவருக்கு உதவி கொடுத்த செய்தால் அவருடைய உடல் ஆரோக்கியம் சீர்கெட்டுவிடும். அவர் கொடுக்கவில்லை என்றால் அவருடைய அந்த போதை பழக்கம் நின்றுவிடும், நாட்டுக்கு நன்மை கிடைக்கும் என்று நினைத்தால் பிறகு அந்த மனிதர் தீவிராக மாட்டார், அவர் நல்லவராவார். ஹதீஸில் வருகின்றது, இது போன்ற சில யாசம் கேட்கவில் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருப்பார்கள், அது அவர்களுக்கு புரிய வைப்பார்கள். ஆக உண்மை விஷயம் என்னவென்றால், அந்த யாசகம் கேட்கக்கூடியவருக்கு உரிமை இருக்கிறது என்றால் கொடுங்கள். இதையும் பாருங்கள், அவர் உரிமை வாய்ந்தவரா தகுதி வாய்ந்தவரா என்பதையும் பாருங்கள். சரியான இடத்தில் செலவு செய்கிறாரா என்று பாருங்கள். இரண்டு மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமைகளை நான் இன்று எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். எங்கு இந்த செயல்கள் நம்முடைய அறிவை வளர்க்கக்கூடியதாக இருக்குமோ அதே நேரத்தில் நம்முடைய செயல் நிலையையும் சிறப்பாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மேலும் நாம் இவர்களுக்கான உரிமைகளை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சமூகத்திற்கான அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கின்றது, அதாவது நம்முடைய வீடு, அதற்கான உரிமை செலுத்த வேண்டும். கணவன் மனைவி அவர்களுடைய உரிமை செலுத்த வேண்டும். நாம் உரிமைகளை செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் பிறகு சமூகம் அமைதி நிறைந்ததாக இருக்கும். அமைதியாக மட்டும் இருக்காது, அதற்கும் மேற்பட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சூழல் அமைதியாக இருப்பதன் காரணமாக ஒரு அழகான முன்னுதாரணமான சமூகத்தை கட்டமைப்பதற்கு நாம் ஒரு காரணமாக திகழ்வோம். உலகம் தன்னுடைய உலக சட்டங்களை உருவாக்குவதற்கு பதிலாக நம்முடைய முன்மாதிரிகளை பார்க்கும் பொழுது தன்னுடைய உலக திட்ட சட்டங்களை உருவாக்குவதற்கு பதிலாக இஸ்லாத்தின் போதனையை பார்ப்பதற்கு முயற்சி செய்யும். இதே போன்று சமூகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக ஒருவர் மற்றவர் மத்தியில் சகோதரத்துவத்தையும் அன்பையும் ஏற்படுத்துவதற்காக யாசகம் கேட்பவர்களுடைய உரிமையை செலுத்துவதும் அவசியமாகும். உலக மக்கள் தங்களுடைய பலனுக்காக இந்த உரிமையை நிலைநாட்ட பார்க்கின்றார்கள், ஆனால் இஸ்லாம் எந்த ஒரு விதம் நலத்தையும் எதிர்பார்க்காமல் தன்னலமின்றி இந்த உரிமையை நிலைநாட்டுகின்றது. ஆக இதற்கான செயல் முன்மாதிரியே நமக்கு இஸ்லாத்தின் போதனையை பற்றி உலகத்திற்கு தெரியப்படுத்துவதற்கு மற்றும் தப்லீக் களத்தில் ஒரு நல்ல தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வழியாக ஆகும். அல்லாஹ் நம்மத்திற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. நாம் இஸ்லாமிய போதனையின் செயல் முன்மாதிரியை முன்வைத்தவாறு இந்த காலத்தின் இமாமுடைய மிஷனை பூர்த்தி செய்வதில் அவருடைய உதவியாளராக ஒத்துழைப்பாளர் வழங்கக்கூடியவர்களாக இருப்போமாக. இப்பொழுது நாம் துவா செய்வோம். துவாவிலும் உங்களுக்காகவும் உங்களுடைய வீட்டு மக்களுக்காகவும் சமூகத்தில் இழப்பிற்குரிய மட்டத்தில் இருக்க மக்களுக்காகவும் இறைவழியில் சிறை சென்றவர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலைக்கான வாய்ப்பை வழங்குவானாக. உலகத்தில் வசிக்கக்கூடிய எல்லா அகமதிகளுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களை தங்களுடைய பாதுகாப்பில் வைப்பானாக. உலகத்தில் பரவி இருக்கக்கூடிய இந்த தொற்று நோய் விரைவாக அகல்வதற்கு துவா செய்யுங்கள். ஏழைகளுக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் அனைவரையும் இங்கு வந்திருக்க அனைவரையும் நலமோடு வீட்டிற்கு அழைத்து செல்வானாக. அதற்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் அடுத்த ஆண்டு மாநாட்டை நாம் முழுமையாக சுதந்திரமான சூழலில் பழைய கம்பீரத்தோடு மீண்டும் நடத்துவதற்கு நல்வாய்ப்பு கிடைக்கட்டுமாக. அதற்காக துவா செய்யுங்கள். அதனுடைய அருளிலிருந்து நாம் அனைவரும் எப்பொழுதும் பலன் பெறக்கூடியவர்களாக இருப்போமாக. துவா செய்யுங்கள்.
ஆமீன் ஆமீன் நரா